அந்யோக்தி அல்லது அந்யாபதேஷ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா லிட்ரேச்சர்லேயும் இருக்குது சொசைட்டியில் இருக்கிற கெட்டச் செயல்களை பார்த்து பிரபாவப்பட்டு ஒரு கவி வந்து டைரக்டாக இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ஸ்வபாவக்தி ஆகிடும் அது ஒன்றும் பெரிய ஒரு சமத்காரம் கிடையாது ஆனால் அதே விஷயத்தை வேறு விதமாக நம்ம ஒரு மரத்தை வர்ணிக்கிறதோ இல்லை நேச்சரை வர்ணிக்கிறதோ இதை வச்சுண்டு நம்ம வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மண்சாளனுடைய பிஹேவியரை எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் உதாரணமாக பல பேர் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய கெடுதல்களாக தான் இந்த மாதிரி பண்ணுவா ஆனால் சில ஸ்லோகங்கள் வந்து நல்லதையும் எடுத்து காமிக்கும் இதை சட்டாயர்ன்னு சொல்லலாம் அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் எப்படின்னா न्यग्रोधे स्फुटरसं किञ्चित् फलं पच्यते बीजान्यङ्कुरगोचराणि कतिचित् सिद्ध्यन्ति तस्मिन्नपि एकस्तेष्वपि कश्चित् अङ्कुरवरः बध्नाति तामुन्नतिं यामध्वन्यजनस्वमातरमिव क्लान्तिच्छिदे धावति न्यग्रोधे फलशालिनि स्फुटरसं किञ्चित् फलं पच्यते ஆலமரத்தில் ஏராளமான பலசாலினி நிறையா பழங்கள் இருந்தால் கூட அதில் வந்து ஏதாவது ஒரு பழம்தான் கிஞ்சித் பலம் ஏதோ கொஞ்சம் பழங்கள் தான் பச்சியதே பழுக்கிறது பீஜானி அங்குர கோச்சராணி கதிச்சது சித்தியந்தி தஸ்மின்னபி அந்த கொஞ்சம் பக்குவமான சில பழங்களில் தான் ஏதோ சில பீஜங்கள் ஒரு அங்குரம் ஒரு ஸ்ப்ரவுட் வருது அதுலேயும் குறைச்சலாக ஏகா தேஷ்வபி கஷ்டித் அங்குரவராக பத்னாதி தாம் உன்னதி அதுலேயும் ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரமாக ஆகிறது இப்படி வளர்ந்த ஒரு மரத்தை தான் யாம் அத்வன்ய ஜனகா ஸ்வ மாத்திரம் இவ க்ளாந்திச்சிதே தாவதி எந்த ஒரு மரத்தை நோக்கி தன் அம்மா கிட்ட போய் ஆசிரித்து அடையிற மாதிரி அந்த ஒரு ஆலமரத்தை நோக்கி வழிப்போக்கன் போய் ஒரு நிழலுக்காக அடையிறானோ இதை வந்து நம்ம சொசைட்டியில் யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனையோ மனுஷர்கள் இருக்கா எத்தனையோ அதில் வந்து ஏதோ சில பேர் தான் நல்லவாழாக இருக்கா அந்த நல்ல மற்ற உபயோகமா உபயோகமாக இருக்கிறது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கும் இந்த இந்த ஒரு கான்செப்டை வந்து ஒரு மரத்தை வர்ணிக்கிற ஆலமரத்தை வச்சுட்டு அவர் வந்து வரைஞ்சிருக்கார் இந்த கவி வர்ணிக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த கவி வந்து நமக்கு ஒரு பாடம் புகுட்டுற எத்தனையோ ஜ மனுஷியர்கள் மாதிரி நம்மளும் நம்ம ஜென்மாவை வீணாக்கக்கூடாது எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவாளுக்கு நம்ம நன்மையாக உபயோகமாக இருக்கலாமோ அவ்வளவுக்கவளவு நம்மளுடைய ஜென்மா பயனுள்ளதாக ஆகும்